ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்கமுடைய சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு டிகிரியோடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாராமெடிக்கல் டிகிரி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி பாராமெடிக்கல் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீட்டு போய் படித்து எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நிறைய பாராமெடிக்கல்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோஸ் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி ஒரு பாராமெடிக்கல் டிகிரி பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த பாராமெடிக்கல் டிகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பாராமெடிக்கல் டிகிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு லோக்கலில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஸ்டேட்டில், அப்புறம் வந்துட்டு இந்தியாவில், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ராட் கண்ட்ரீஸில் நிறைய வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த டிகிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, டிகிரியும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் மூலயமா உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை எப்பயுமே கொடுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ அது எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஸோ டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுடைய ஹெட்டிங், டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இன்கேஸ் கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, கிட்னி தான் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஆர்கன். நம்ம பிளட்டை வந்துட்டு ஃபுல்லாக ப்யூரிஃபை பண்ணுறது, பிளட்டை சுத்தப்படுத்துறது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியோடைய வேலை. ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் இந்த ரெண்டு கிட்னியும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணணும், மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணணும், வேறு கிட்னி வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த கிட்னி வேறு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு இடையில வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சுத்தம் பண்ணலை அப்படின்னா நம்ம உடம்பு வந்துட்டு விஷத்தன்மையாகி நம்ம இறக்கக்கூடிய தருவாய்க்கு போயிடுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சுத்தப்படுத்துகிற ப்ராசஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த டயாலிசிஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலைசர், ஆர்டிஃபிஷியல் டயலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் தான் நமக்கு பண்ணும். ஸோ இது எங்கே நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நம்ம வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது யாரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண நர்சிங் முடித்தவங்களால் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. யாரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தவங்களை வந்துட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை ஹேண்டில் பண்ண முடியும், வேறு யாராலையும் இந்த மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டடீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துரதிர்ஷ்டவசமாக நிறைய மனிதர்களுக்கு, நிறைய ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது கேஷுவலாக ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர் காக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டடீஸ் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. எஸ்பெஷலி அப்ராடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டயாலிசிஸ் டெக்னாலஜி எடுத்து படிங்க. ஸோ டயாலிசிஸ் டெக்னாலஜி எடுத்து படிக்கணும்னு விரும்புகிறவங்க ரெண்டு டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஒன்று பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் அதோடைய டியூரேஷன். டிப்ளமோ கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்துட்டு அதோடைய டியூரேஷன். இந்த டிப்ளமோவுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ இந்த மூணு சப்ஜெக்டை நீங்கள் மெயினாக எடுத்து படிச்சுருந்துருக்கணும். ஸோ இதில் நமக்கு நிறைய காலேஜஸில் மெரிட் பேஸ்டான அட்மிஷன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த பாராமெடிக்கல் கால்குலேஷனுடைய கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நமக்கு மெரிட் பேஸ்டில் இருக்குது. இல்லை நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டான அட்மிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20,000 த்ரீ லேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அனாட்டமி இருக்கும், மைக்ரோபயாலஜி இருக்கும், ரீனல் நியூட்ரிஷன் இருக்கும், பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி அண்டு ஃபங்க்ஷன்ஸ், கிட்னி டிசீசஸ். ஸோ இந்த மாதிரியான சிலபஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் டயாலிசிஸ் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. நம்ம நாட்டை காட்டிலும் அப்ராட் கண்ட்ரீஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல சேலரி பேக்கேஜஸோடைய என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2016 பிரதான் மந்திரி நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதுக்கு கீழே நிறைய இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தவங்கள வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரீனல் ஃபெயிலியர் கேசஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது. ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலி புவராக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டயாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ். டயாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. அண்ட் தென் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால ஸோ இவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நமக்கு டயாலிசிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 இந்த ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இதுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டயாலிசிஸ் டெக்னீஷியன் படித்தவங்க வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட். ஸோ நீங்கள் டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசிபி எடுத்து படிங்க. 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்க வேண்டும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொண்ணுக்கும் உடைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வாட்ஸ்அப் எல்லாமே வந்துட்டு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக எனக்கு கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கோர்சஸோடைய டீட்டெயில்ஸோட கட்டாயமாக நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.